இயேசுவின் மதுர இருதயமே உம்மை நாடி வந்தோம் எம் நம்பிக்கையே இயேசுவின் மதுர இருதயமே உம்மை நாடி வந்தோம் எம் நம்பிக்கையே போற்றுகிறோம் உம்மை போற்றுகிறோம் எம் வாழ்வென உம்மை வணங்குகிறோம் போற்றுகிறோம் உம்மை போற்றுகிறோம் எம் வாழ்வென உம்மை வணங்குகிறோம் இயேசுவின் மதுர இருதயமே உம்மை நாடி வந்தோம் எம் நம்பிக்கையே தந்தை மகன் துயோவின் அனைவரின் உங்கள் அனைவரோடும் இயேசுவில் பிரியமானவர்களே, திருஹிருதய ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, இந்த மகிமைமிக்க இந்த நன்னாளிலே உங்களை அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன். ஆண்டவருடைய அருள் துணை எத்துணை மிகுதியானது! அது நம்முடைய வாழ்க்கைக்குள் என்னாலும் பொங்கி வழிந்தோடக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான சக்தி நிறைந்தது. தாய் மரியாளை பார்த்து வானதூர் சொல்லுவார், அம்மா நீ கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்று சொல்லுவார். எனவே நம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய அருளை தாங்கிய பிள்ளைகள். எனவே அந்த அருளை கேற்ற வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆண்டு மீது வைத்துள்ள அளவிறந்த அன்பினால் பற்றுறுதியினால் இந்த திருத்தலத்தை தேடி வந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்றீர்கள். ஆண்டவர் இந்த புனிதமிக்க செயலை ஆஸ்வதித்து புனிதப்படுத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குறைகள் குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் அகற்றி நம்மை எல்லாம் தூய்மையாக்கி அவரது இறை ஆட்சிக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்மை ஒரு மாற்றுவாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அதிகாரம் 6 இறை வசனங்கள் 39 முதல் 42 வரை. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு ஓமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. பகைவருக்கு அன்பு, வெறுப்பவருக்கு நன்மை, தூற்றுவோருக்கு ஆசி என்று
ஆண்டவர் இயேசு நம் இருதய ஆண்டவர் இந்த உலகத்தில் போதித்த போதனையானது இந்த உலகமே கண்டிராத போதனை பொதுவாக பாவ நிலையில் இருக்கும் மனிதர்களை வைத்து மூன்று விதமாக வகைப்படுத்தலாம் ஒன்று நியாய பாவிகள் இரண்டாவது பரிகார பாவிகள் மூன்றாவது பயமில்லா பாவிகள் நியாய பாவிகள் பரிகார பாவிகள் பயமில்லா பாவிகள் இந்த முதல் வகையை சார்ந்தவர்கள் யார் என்றால் பாவத்தை செய்யலாம் ஓரளவுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை என்று புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லது அறிக்கையிடக்கூடியவர்கள் இந்த இரண்டாவது வகைக்கு வருவோம் இந்த இரண்டாவது வகையைச் சேர்ந்தவர்கள் பரிகார பாவிகள் எவ்வளவு வேணாலும் பாவம் செய்யலாம் பரிகாரமா ஒரு பாத யாத்திரை போகலாம் அல்லது பணத்தை உண்டியல்ல போட்டு விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் மூன்றாவது வகையை சார்ந்தவர்கள் பயமில்லா பாவிகள் பாவமாவது புண்ணியமாவது என்று எதை வேண்டுமானாலும் செய்யலாம் மனம் போன போக்கிலே வாழ்வது பணம் இருந்தால் போதும் என்று நினைப்பது இது மிக மிக ஆபத்தானது இது மனித வாழ்வை நாசம் செய்யக்கூடியது மோசம் செய்யக்கூடியது என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது கிறிஸ்துவுக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்வில் நாம் பல்வேறு குற்றங்களை நம்முடைய வாழ்வில் பல்வேறு தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் சிறியவையாக இருக்கலாம் பெரியவையாக இருக்கலாம் அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யாதவை பல இருக்கிறது யாக்கோபு திருமுகம் அழகாக சொல்கிறது நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யவில்லை என்றால் அது பாவம் என்று இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது ஆகவே செய்து பல பாவங்களை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம் சில பல குற்றங்களை நம்முடைய வாழ்வில் நாம் கொண்டிருக்கிறோம் அதே போல பல நன்மைகளை செய்யாமல் தவறி நம்முடைய வாழ்க்கையில் குற்றங்களை பாவங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இவற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முதலில் ஏற்றுக்கொள்ளுதல் மிக மிக அவசியமாக இருக்கிறது ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இருதய ஆண்டவரிடம் இரக்கத்தை மன்றாடுவோம் அவரது அருளொளி நம்மை ஆட்சி செய்யட்டும் என்று மன்றாடி ஜெபிப்போம் காணிக்கை தரும் நேரம் கடவுளேவும் திருமுன்னே அன்பென்னும் பலியாக
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கின்ற இத்திருப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். பேரிரக்கமுள்ள தந்தையே, அன்பார்ந்த உமது திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கியிருளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அமைந்திடுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு இவை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக மாற்றம் பெறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடரை கழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காணயம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்க வந்த உணர்வு.